Hey guys, this is me Arvind. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா what is hackathon? ஹேக்கத்தான்னா என்ன? சோ அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறது அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஹேக்கத்தான் அப்படினா என்னன்னா it's like a marathon but இங்க நீங்க ஓட மாட்டீங்க அவ்வளவுதான் வித்தியாசம். மாரத்தான்னா நீங்க கண்டினியூஸா வந்து you have to reach a point. வந்து நீங்க ஸ்டெடியா ஓடணும் இல்ல ஃபாஸ்டா ஓடணும் ஆனா கண்டினியூஸா ஓடணும் லாங் டம் கொஞ்சம் 1 day or 2 days அந்த மாதிரி போவீங்க. அதே மாதிரி தான் ஹேக்கத்தான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஹேக் அப்படின்னாவே வந்து ஒரு ட்ரிக் ஒரு ஐடியா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஜென்ரலாக ஹேக் அப்படின்னா. ஸோ அந்த ஐடியா எடுத்துக்கிட்டு நீங்கள் டெவலப்மெண்ட் ஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க 1 or 2 days இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு மென்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் அண்ட் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் நிறைய கம்பெனிஸ் இன் ஐடி ஐடி சிஎஸ்சி பற்றி நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஹேக்கத்தான்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து இயர்லி இயர் எவ்வரி இயர் வந்து ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அப்படிங்கிற ஒரு ஹேக்கத்தானை வந்து இயர்லி ஹோஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஹேக்கத்தானில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து ஜென்ரலாக சாஃப்ட்வேர் ஹேக்கத்தான்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எடிசன் அண்ட் ஹார்ட்வேர் எடிசன் அப்படின்னு ரெண்டா பிடிப்பாங்க. சாஃப்ட்வேர் எடிசன்னா யூ ஆர் கோயிங் டு பில்ட் அ மொபைல் அப்ளிகேஷன் ஆர் வெப் அப்ளிகேஷன்ஸ். இல்லை ஹார்ட்வேர் ஹேக்கத்தானா யூ ஆர் கோயிங் டு பில்ட் சம் ஹார்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் லைக் ரிமோட் கார் ரிமோட் சென்சிங் கார் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஹார்ட்வேரை பேஸ் பண்ணி ஒரு நீங்கள் பண்ணுவீங்க. அண்ட் சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி பண்ணுறது வந்து சாஃப்ட்வேர் எடிசன் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஜென்ரலாக என்னடா ஐடியா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் லைக் யூ ஆர் ஃபேஸிங் இன் காம்படிட்டிவ் ப்ராப்ளம். அந்த காம்படிட்டிவ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்காது. ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியன் டூரிசம் மினிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து டூரிசம் மினிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அவங்க ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இப்போ கொண்டு வருவாங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னா நிறைய அந்த பழங்கால இந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பொருட்கள்லாம் அவங்க வந்து மியூசியமில் வச்சிருப்பாங்க. ஸோ மியூசியமில் வச்சிருப்பாங்க, பக்கத்தில் ஒரு கியூஆர் கோட் நீங்கள் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அந்த பற்றின வீடியோஸ் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அந்த மொபைல் அப்ளிகேஷனில் வரணும். அதை பற்றின ஒரு 3D மாடல் அப்படியே ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதை பற்றின ஒரு 3D மாடல் அதை பற்றின வீடியோஸ் அதை பற்றின டெக்ஸ்டஸ் இல்லை வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கொடுத்தா கூட சரி அந்த மாதிரி வரணும். ஸோ என்னென்னா ஆக்சுவலாக அந்த உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் வந்து டெவலப் பண்ண ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோன்னே அதோட இமேஜஸ் அந்த கியூஆர் கோடில் எம்பட் பண்ணியிருக்க அந்த பொருள் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆன்ஷியன்ட் அந்த அது பேர் என்னமோ சொல்லுவாங்க அந்த பொருளை வந்து நீங்கள் அப்படியே ஒரு 3D மாடலில் ஃபோனில் கொண்டு வரணும். அண்ட் தென் ஒரு அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ வந்து நீங்கள் கொண்டு வரணும். அந்த அதை சின்ன பற்றின ஒரு டெக்ஸ்ட் அப்படி தான். ஸோ அதை வந்து அதை பற்றி நம்ம கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து இப்போ என்னென்னா நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க என்னென்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இந்தியன் டூரிசம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் கொண்டு ஃபஸ்ட் வந்து இனிஷியலாக கொடுப்பீங்க. ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு டெவலப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை டெவலப் பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷனாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க எந்த அப்ளிகேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க அண்ட் சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில கம்பெனிஸும் வந்து ஹேக்கத்தான்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ்லேயே வந்து நீங்கள் நல்லா பேஸ் பண்ணிட்டீங்க ஒரு ப்ராஜெக்ட் என்டையர் ப்ராஜெக்டையும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதே கம்பெனியில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஹேக்கத்தான்ஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஹேக்கத்தான்ஸ் நீங்கள் போனாலும் நிறைய ஐடியாவும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய ஐடியாஸும் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆன் ஹேக்கத்தான்ஸ்லேருந்து நிறைய ஐடியாஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஜென்ரலாக ஒரு டெவலப்மெண்ட் வந்து கற்றுக்கலாம். ஸோ வந்து என்ன ஹேக்கத்தான்ஸ் ஜென்ரலாக என்னென்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா எடுத்துட்டு ஒரு 2 or 3 days வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு மென்டர்ஸ் இருப்பாங்க, அதில் என்னென்ன டவுட் கேட்டுட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். ஒரு என்டையர் மொபைல் அப்ளிகேஷனோ இல்லை என்டையர் வெப் அப்ளிகேஷனோ வந்து நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்க அதுதான் நான் ஒரு சாஃப்ட்வேர் ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடெக் ஐடி அண்ட் பிசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அண்ட் நிறைய லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து ஹேக்கத்தான்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோஸ் அண்ட் நீங்கள் உங்கள் பிஆர் பிடெக் காலேஜில் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹேக்கத்தானையாவது அட்டன் பண்ண பாருங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க. வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன் அதை கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோ பேசணும்னு நினச்சாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபோர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் வேற ஏதாவது பர்சனலாக என்ன காண்டக்ட் பண்ண நினச்சேன்னா கம் ஓவர் ஆன் இன்ஸ்டா அண்ட் நீங்கள் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணலாம். ஸோ நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட்